கண்ணனின் உண்மையான பெயர் சரவணா விக்ரம். இவர் ஜூன் 28, 1995 தேனியில் பிறந்தவர். இவருடைய தந்தையின் பெயர் கதிரேசன். இவருக்கு ஒரு தங்கையும் உள்ளார். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் அவரது பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார். மேலும் மல்லசமுத்திரம் மகேந்திரா பொறியியல் கல்லூரியில் அவருடைய இளங்கலை பட்டத்தை பெற்றிருக்கிறார். இவர் முதன் முதலில் கண்மணி என்ற குறும்படம் மூலம்தான் அறியப்பட்டார். அதே போல இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சின்ன தம்பி சீரியலின் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானார். ஆனால் இவருக்கு மிகப்பெரிய பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்னவோ பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் தான். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மூர்த்தியின் கடைசி தம்பியாக வீட்டுக்கு கடைக்குட்டி கண்ணனாக நடிக்கும் சரவணா விக்ரமுக்கு பெண் ரசிகைகள் ஏராளம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்துள்ளது. கதையில் அண்ணன் அன்னிகளை மதித்து குடும்பத்தை உயிராய் நினைத்து வாழும் செல்ல தம்பிதான் கண்ணன். ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்ததால் சீரியலில் கண்ணனை மொத்த குடும்பமும் ஒதுக்கி வைத்து விட்டனர். நிஜத்திலும் கண்ணன் வாழ்க்கை சீரியலை போலத்தான். அம்மா அப்பா என பாசக்கார பையனாம். ஆனால் கண்ணனுக்கு அண்ணன்களுக்கு பதில் ஒரு செல்ல தங்கை உள்ளார். கண்ணனின் அப்பா பிரபல மினரல் கம்பெனியில் GM ஆக உள்ளார். அப்பாவின் பேச்சை தட்டாத பிள்ளையாம் கண்ணன். பாய்ஸ் ஸ்கூலில் படித்துவிட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்திருக்கிறார். ஆனால் கண்ணனுக்கு மீடியா மீது உள்ள தீராத ஆசையினால் பெற்றோரின் சம்மதத்துடன் சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னைக்கு வந்து 10க்கும் மேற்பட்ட குறும்படங்களில் நடித்துள்ளார். அப்போதுதான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சின்ன தம்பி சீரியல் வாய்ப்பு தேடி வந்திருக்கிறது. அதில் சில எபிசோடுகளில் மட்டுமே நடித்திருந்தார். இவரின் நடிப்பை பார்த்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இவருக்கு கடைசி தம்பி கண்ணனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இன்று சீரியலில் கலக்கி வருகிறார். ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் ஊருக்கு கிளம்பி விடுவாராம். குடும்பத்துடன் நேரம் செலவிட்ட பின்பு சென்னைக்கு திரும்பி வந்து விடுவாராம்.